சாக்கே சமையல் இன்றைக்கி தட்டாம்பயிர் புளிக்குழம்பு எப்படி வைக்கணுன்றத சொல்ல போகிறேன் தட்டாம்பயிர் நூறு கிராம் எடுத்து அதை கல்லெல்லாம் எதுவும் தூசிலாம் எல்லாத்தையும் எடுத்து பிறக்கி பார்த்துட்டு அதை வந்து குக்கரில் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அவிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து காய் எலுமிச்சம்பளம் அளவு எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்டாக்கி வச்சுருக்கேன் வெங்க சின்ன வெங்காயம் பதினஞ்சு எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம் வைக்கணும் பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் அரைக்கரண்டி ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகுழுந்த பருப்பு போடணும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் அரை ஸ்பூன் அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு நால் பல் வச்சுருந்தேன் அதை போட்டிருக்கேன் அது நல்லா லைட்டாக ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டிருக்கேன் போட்டு கிண்டியிருக்கேன் அது லைட்டாக ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டு அது கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தக்காளி ஒன்று பேஸ்ட்டை வச்சுருந்ததை ஊற்றியிருக்கேன் அது நல்லா கொஞ்சம் சுருளான சுருளாக வத்தினதுக்கப்புறம் குழம்பு பொடி ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டு குழம்பு பொடி உரப்புக்கு தகுந்தபடி பொடி போட்டுக்கோங்க அதை போட்டு அதை நல்லா கிண்டியிருக்கேன் அது கிண்ணதுக்கப்புறம் நான் வந்து புளி கரைச்ச தண்ணியை அதில் ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு இந்த காய்கறி வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் எதுனா இது ரெண்டும் போடலாம் ஆனால் நான் வந்து முருங்கைக்காய் மட்டும் போட்டிருக்கேன் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் பாட்டுக்கு ஸ்டவ்வை அப்படியே வச்சுருந்தேன் முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நல்லா ஸ்டவ்வை கூட்டி வச்சுருந்தேன் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குறைச்சி வச்சு அந்த முருங்கைக்காய் வெந்திருக்கணும் அப்புறம் அந்த மசால் வாடை எல்லாம் போயிருக்கும் முருங்கைக்காய் வெந்துட்டாலே அந்த மசால் வாடை எல்லாமே போயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பால் ஒரு டம்ளரை எடுத்து அதில் ஊற்றி அப்புறம் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ